அம்மா, இவங்க யார் பேச்சும் நீங்க கேட்க வேண்டாம், நான் கேட்கறேன். நீங்க வரீங்களா மாட்டீங்களா? இத பாருடா, நான் உப்பு போட்டு சாப்பிடுறவன், அவ இருக்கிற வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன். சரோவோட புருஷ அப்பாவை கண்டுபிடி பிடிச்சு பேசிட்டாரு. எதுக்கு? எதுக்கா? நீங்க அவர் பணத்தை வாங்குனீங்க, அது அவருக்கு தெரிய வந்துடுச்சு. உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பாவம் எங்க அப்பா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அப்புறம் என்னாச்சு? நான் என்ன சினிமா கதையை சொல்லிட்டு இருக்கேன்? எப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாரு தெரியுமா அந்த மனுஷன்? நான் போயா நீ உன் பணமும் சொல்லி ஜெயில கட்டி மூஞ்சில விட்டு இருந்துட்டேன். நான் தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கிடையில எதுக்கு அவசரப்பட்டு ஜெயினா வந்து கள்ளி கொடுத்த? பேச்சு பொறுக்காமதா மனசு ஒண்ணு மழுமட்டை இல்லையே. மாணிக்க ரொம்ப ஓவரா பேசிட்டானா? ஆமாங்க, அந்த ஆள் பணத்தை எப்படியாவது விட்டு எரிஞ்சிடணும். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ சாயந்தரம் கிடைச்சிடும். பணம் கிடைச்ச உடனே பணத்தை கொண்டு கொடுத்துட்டு சைனா வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க? உன் நகையெல்லாம் போட்டு வாப்போ. பேசுறதுக்கும் விவாதம் பண்றதுக்கும் நான் ஆள் இல்ல. கிளம்பு, உன்னை உன் வீட்டுல விட்டு வந்துடும். அண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. சண்டை சச்சரவுங்கிறது நம்ம வீட்டுல அடிக்கடி வர்றதுதான். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் பஸ் ஏறிட்டு இருந்தா நல்லா பண்ண இருக்கு. வேண்டாண்ணே, பிளீஸ் சொல்றேன்ல, கிளம்பு. உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு முத முதல் ஆசைப்பட்டது நான் தான்மா. பெரிய பாவத்தை பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிரு தாயி, என்ன மன்னிச்சிரு தாயி. யாராவது ஒருத்தர் சொல்றத கேளுங்க, என்ன விடுங்க. கழுவி வயசுல பெருசு, அது சொல்றதாவது கேளுங்க. இது வேண்டாம் ப்ளீஸ். போடா, நீ ஒரு லூசு, இது ஒரு கிழட்டு லூசு. என் சொந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். வா. ஏங்க, மெட்ராஸ் பஸ் வந்துருச்சா? வந்துருச்சா, போயிடுச்சுங்களே. அது இனிமே 4 மணிக்கு தான் பஸ் வரும். போயிருச்சா? சொர வீட்டில் கொண்டு போய் இந்த பணத்தை கொடுக்கணும். நேரம் என்ன பிரச்சனையோ, பஸ்ஸை வேற விட்டுட்டோம். சே, என்ன பண்ணுறது? அவசரமாக மெட்ராஸ் போகணும். பஸ்ஸை விட்டுட்டேன், இனிமேல் 4 மணிக்கு தான் பஸ்ஸா. என்ன நாலு ரோட்டில் விட்டியனா அப்படியே பஸ்ஸை பிடிச்சி போயிடுவேன். ரொம்ப நன்றிண்ணே.
வாங்க மாமா. அக்கா இப்பதான் உன்ன பத்தி நினைச்சிட்டு இருந்த, அதுக்குள்ள வந்துட்டேன். என்னக்கா வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. சரி சரி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவருக்கு குடிக்க ஏதாவது கொண்டு போய் கொடு. வாக்கா பெட்டி எடுத்துட்டு போ. வா. தண்ணி குடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா மாமா? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தண்ணி இருக்குல்ல போதும். அது எப்படி மருமகனை வெறும் தண்ணி மட்டும் கொடுத்து உபசரிக்கிறது? அவ்வளவு நல்லா இல்ல. உங்களுக்கு ஏதாவது சூட அவசியம் தரணும். என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? நீங்க இப்படி அமைதி போர் நடத்துற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமா டீ போட மாட்டேன். இது சுமாரா போடுவேன். டீ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஏற்கனவே வயிறு எரியுது. எரியுதா? என்ன அல்சர் ப்ராப்ளமா? ஏதாவது மருந்து தட்டுமா? அது எவ்வளோ எரிச்சலாக இருந்தாலும் மச்சின்சிங்களை பார்த்த உடனே குளிர்ச்சி அடையணும். அதான் ஆம்பளைங்களுக்கு அழகுமாம்மா. இருங்க நான் டீ போட்டு கொண்டு வரேன். அடடே மாப்பிள்ளையா, வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க, தகவலே இல்லையே. வாங்க வாங்க. மாப்பிள்ளைக்கு எதுவும் சாப்பிட கொடுத்தியா? ஊரில் எல்லாம் சௌக்கியமா? ஏன் மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்காரு? உங்க பொண்ணிய கேளுங்க. என்னமா சாரோ? சொல்லுடி சொல்லு. அங்க எங்க அம்மா கிட்ட என்ன பேச்சு பேசிருப்ப? இங்க உங்க அப்பா கேட்கும் போது மட்டும் வாய திறந்து பேசாம என்ன அழுக வேண்டி கிடக்கு? மாப்பிள்ள நீங்களா சொல்லுங்க, என்ன ஆச்சு? என்ன சொல்றது, என்னங்க சொல்றது? இதை பாருங்க, எங்க அம்மா பத்தி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. என்ன என் தம்பியை தங்காச்சியும் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. எங்கள் அம்மா கண்ணில் மட்டும் தண்ணி வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எங்கள் அம்மா உங்கள் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே உட்கார வச்சிட்டான். எங்கள் அம்மாவை வெளில உட்கார வச்சவள நான் மட்டும் வீட்டில் வச்சுக்கணுமா? அவள் அடாபடியான பொண்ணு இல்லை, ரொம்ப அமைதியான. அவளுக்கு கோபமே வராது. தெரியுமே, நல்லா தெரியும். உங்கள் பொண்ணை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் எங்கள் அம்மா என்ன பெத்த அம்மா கோயில் அநாத மாதிரி உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது என் மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும். மாப்பிள்ள கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இல்ல மாப்பிள்ள, அவ என்ன? இருங்க இருங்க இருங்க. இல்ல நான் இருங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த வீட்டில் நான் உட்காந்துக்கிட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா அதை பார்த்துக்கிட்டு உங்க பொண்ணுங்க சும்மா இருப்பாங்களா? என்னம்மா சரோ, உங்க மக இருக்காள பார்க்க மட்டும்தான் அமைதியா இருக்கா, ஆனா சரியான ஊமை கோட்டா, நம்பவே முடியாது. இவ என்ன பேச்சு பேசிருந்தா எங்க அம்மா மனசுல வந்து போய் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒண்ணும் எரும மாடில மனுஷன். எங்க அம்மா என்ன உப்பு போட்டு தான் வளர்த்துருக்காங்க. முடிவா சொல்றேன், எங்க அம்மா அனுசரிச்சு போறவதான் எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியும். உங்க பொண்ணு நீங்களே வச்சுங்க. தனியா அனுப்புறது நல்லா இருக்காதுன்னு கொண்டு வந்து விட்டேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம், இனிமே நீங்க பேச வேண்டியதெல்லாம் என் கிட்ட இல்ல, உங்க பொண்ணு கிட்ட. மாப்பிள்ள இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? மாப்பிள்ள மாப்பிள்ள சொல்றதை கேளு. மாப்பிள்ள மாப்பிள்ள, நான் அவளுக்கு புத்தி சொல்றேன். மாப்பிள்ள அவ அறிய பொண்ணு. மாப்பிள்ள மாப்பிள்ள கிளம்ப போது. என்னக்கா என்ன ஆச்சு சொல்ல? அடடே வாங்க. எனக்கு திடீர்னு புறப்பட்டு வந்துட்டீங்க, எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீங்கள்?
நான் நல்லா இருக்கேன். வாங்க உள்ள. வாங்க உட்காருங்க. அம்மா 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 வணக்கம்மா. அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க, என்ன உடம்பு சரியில்லையா? கேளு தம்பி, நல்லா கேளு. எல்லா கூத்தும் இந்த வீட்டில் நடக்கிறதுக்கு காரணம் நீதானே? என்னமா சொல்றீங்க அம்மா? என்னமா அது, இப்பதான் வந்திருக்காரு வீட்டுக்குள்ள, அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. நீ சும்மா இருடா. ஏன் தம்பி, என் பிள்ளைக்கு வர வேண்டிய பணத்தை நீ உன் மாமனார்கிட்ட கேட்டு வாங்கிட்ட. அவரும் நம்ம மருமகன் தானேன்னு பணத்தை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. என் புள்ள வந்து இந்த உண்மையை கேட்டதுக்கு உன் பொண்டாட்டிக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்து நீ போட்ட செயினை அவுத்து கொடுத்துட்டா? அம்மா அது வந்து முழுசையும் கேளு. நீ போட்ட செயினை விற்று காசாக்கலான்னு கடைக்கு போனப்பதான் தெரிஞ்சது ஓ வண்டவாளம். நீ போட்ட செயின் போலின்னு. அடேங்கப்பா, கேக்குறத பாரு, ஒன்னும் தெரியாத மாதிரி உரசி பார்த்து சொல்லிட்டாப்பா. அது ஒன்னுத்துக்கு ஆகாது, டூப்ளிகேட்டுன்னு. எனக்கு தெரியாம நடந்தது. அட போப்பா, என் புள்ள காசை வாங்கிட்டு போன ஆளு தானே நீ, உன்னை எப்படி நம்புறது? சொல்லுவோம், ஒரு அவசர தேவைக்காக இந்த பணத்தை வாங்கினேன், அதுக்காக நான் ஃப்ராட் ஆகிட மாட்டேன். சொல்லுவோம். ஐயோ என்னங்க நீங்க அம்மா, இதோ உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தில் பேசுகிறாங்க, அதை போய் மனசில் வச்சுக்காதீங்க. உட்காருங்க ஃபஸ்ட்டு. இந்தாங்கம்மா, நான் மாமா கிட்ட வாங்கின பணம், தப்பு என்னோடது தான். பணம் உடனே கிடச்சிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. பணம் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு இல்லை, இதை காரணம் காமிச்சு தான் அண்ணன் அண்ணியை ஊரில் கொண்டு விட போயிட்டாரு. தப்பு எல்லாம் என்னோடது தான். உங்கள் புள்ள மாதிரி நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. இதை காரணம் காட்டி வேற யாரையும் தண்டிச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்வேன். நான் வரேன் செல்வன். என்ன கிளம்பிட்டீங்க? நான் வந்த நேரம் சூழ்நிலை எதுவுமே சரியில்லை செல்வன். நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன். வரேம்மா. போமா, போ. இந்த பணத்தை கொண்டு போய் உள்ளவை. இந்த பணத்தை காரணம் காமிச்சு தானே இத்தனை பேச்சு பேசின. இப்போ இந்த பணம் திரும்பி வந்துடுச்சு, நீ பேசின பேச்செல்லாம் எந்த கணக்கில் வர வைக்க போகிற? நீ இந்த பக்கம் வருவியன்னு தெரிஞ்சுதான் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருந்தேன். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. சரோவை ஊரில் விட்டு வந்துட்டீங்களா? அவசரப்பட்டீங்க. தப்பெல்லாம் என்னோடது தான். ஒரு அயோக்கியன்ட்ட நகையை வாங்கினது ஏன் தப்பு? அதை என்னை ஏமாற்றிக்கிட்டான். இப்போ எல்லாம் சரியாயிருச்சு. இப்போ தான் உங்கள் வீட்டு போயிட்டு வந்தேன். உன் சம்சாரம் என்கிட்ட எவ்வளோ முறப்பாக பேசினாங்க தெரியுமா? உன் செயினை கொண்டு போய் கடலை கொடுத்ததுக்கு எனக்கு எவ்வளோ அவமானம். பெருசாக சமாதானம் பேச வந்துட்டேன். அப்படித்தான் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் பண்ண தப்புக்கு சரோஜா என்ன பண்ணுவான்? பாவங்க, அவள் ஒரு அப்ராணி. உங்கள் அம்மா தான் அவளை ஏதோ சொல்லி பிரச்சனையை பிரிச்சுப்படுத்திட்டாங்க. எங்கள் அம்மா பற்றி பேசினேன், அப்புறம் மரியாதை கெட்டுரும். அவங்கள பற்றி பேசுறதுக்கு உங்கள் யாருக்கும் அருகதை கிடையாது. அது வந்து போதும். இதுக்கு மேலே பேசினா எனக்கும் உனக்கும் தகராறு தான் வரும். மாணிக்கம், ஓ சகல வந்திருந்தான், அதான் அந்த சோடா விற்கிறவன். ம், தெரியும். தெரியுமா? எப்படி? வர வழியில் பார்த்தேன், நாலு வார்த்தை நல்லா கேட்டுட்டு தான் வரேன். ம், அப்படி சொல்லுடா. நானும் நல்லா நாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டேன்ல. பெரிய ரோஷக்காரன் பணத்தை கொண்டு திருப்பி கொடுத்துட்டான். அவன் பொண்டாட்டி ரோஷத்தில் கழட்டி கொடுத்த சங்கிலியும் பித்தலை. இவன் பணத்தை கொண்டு கொடுத்துருக்கான், அதுவும் நல்ல நோட்டோ கள்ள நோட்டோ யாருக்கு தெரியும்? ஏம்மா,
அவர் தான் சொல்றாருல அந்த நகையை வித்தவன் ஏமாத்திட்டான்னு. அப்புறம் திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. அது இல்லடா, அவன் பெரிய வித்தக்காரன், அவன் மூஞ்சி பார்த்தால தெரியல நல்லா போய் சொல்லுவான்னு. வர வர புத்தி மோசமாயிட்டே இருக்குமா. எனக்கு என்னமோ அவரை பார்த்தா நல்ல வரதாம இருக்கு. இருக்கும்டா இருக்கும். நான் நல்ல விதமா நாலு வார்த்தை பேசுறதுக்காக உன்னை பெத்து வச்சிருக்கேன். நான் எது சொன்னாலும் மறிச்சு மறிச்சு பேசுறதுக்கே தானே வந்து வாச்சிருக்கேன் நீ. என்னோட அஞ்சு பொண்ணுகள்ல எல்லாரை விட நீதான் ரொம்ப புத்திசாலி பொறுமைசாலி. இப்ப நீயே உன் மாமியாரோட சண்டை போட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறிய, எங்க போச்சு உன் பொறுமை? நானும் எவ்வளவோ பொறுமையா தான் இருந்தேன்ப்பா. அப்புறம் என்னாச்சு? எல்லா நேரத்திலையும் பொறுமையா இருக்க முடியல, எல்லா வார்த்தைகளையும் பொறுத்துக்க முடியல, என்னையும் மீறி பேச வேண்டி வந்துருச்சு. எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துச்சு, என்னோட அஞ்சு பொண்ணுகள்ல ஏதாவது ஒரு பொண்ணு காதலுக்கு எதில் மாட்டிக்கிட்டாங்க, அது மற்ற பொண்களோட வாழ்க்கையை பாதிக்குமே. இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறியே, இதுவும் மற்ற பொண்களோட வாழ்க்கையை பாதிக்கிறதா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்லப்பா. என்ன திட்டுற வரைக்கும் நான் பொறுத்துக்குவேன், ஆனா என் மாமியார் நம்ம குடும்பத்தை அடிக்கடி கேவலப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி பேசினா எப்படிப்பா பொறுத்துட்டு இருக்க முடியும்? ஒருத்தவங்க தாலி கட்டிட்டா அவங்க குடும்பம் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு வேணாலும் கேவலமா பேசலான்னு லைசன்ஸ் அதாவது கொடுத்துருக்காங்களா? அக்கா நீ பண்ணதுதான் கரெக்ட். என்ன பேசினாலும் செவிடு மாதிரி இருக்கக்கூடாது, கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்பட்டுதான் ஆகணும். லீலா நீ எதுக்கு சர்வ தூண்டி விடுற மாதிரி பேசுற? அப்படி இல்லப்பா, யாரும் இந்த விஷயத்துல தூண்டி விடணும்ன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாவது எல்லாருக்கும் ரோஷம்ன்றது இருக்கதான் செய்யும். இத பாருங்க, நீங்க எல்லாருமே சின்ன பிள்ளைங்க, வாழ்க்கையில அடிபட வேண்டியது நிறைய இருக்குது. நீங்களும் அந்த போஸ் பையன் மாதிரி ஆத்திரப்பட்டு பேசினா என்ன அர்த்தம்? நான் பொண்ணுகளை பத்தும் நானே பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் நூறு தடவை யோசிச்சு யோசிச்சு பேசுறேன். நீங்க இன்னொருத்தர் நம்பி இன்னொரு வீட்டில் போய் வாழ வேண்டியவங்க, உங்களுக்கு இவ்வளவு கோபமா? நிதானமா பேச பழங்கம்மா. சரோ நானே உன்னை கூட்டிட்டு போய் உன் புருஷன் வீட்டு விட்டுட்டு வந்துடுறமா. என்னோட அபிப்பிராயத்தை மத்தபடி உங்க இஷ்டம். அப்பா எப்படியோ இங்க வந்துட்டு எப்படியோ அந்த வீட்டுக்கு போகத்தான் போற. ஒரு ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு போறேன்ப்பா. கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம வீடு நம்ம வீடு தான். தரணமா இது உங்க வீடு, நான் சொன்னதை அதுக்கு சரியா புரிஞ்சுக்கல. நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கல்ல? அது புரிஞ்சு புரியுதுப்பா. புரியுது, பொண்ணுங்களோட கஷ்டமும் புரியுது, பொண்ணு பெத்தவங்களோட கஷ்டமும் புரியுது. புரியுது.